அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மஞ்சுமல் பாய்ஸ் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய ஒரு குரலாக இருக்கிறது மஞ்சுமல் பாய்ஸ். சரிங்க, என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நல்ல ஒரு சினிமா, அதாவது மலையாள மொழியில் எடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு திரைப்படம். ஆனால் இதை வந்து மலையாள மொழிக்கு உரிய ஒரு படமாக நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா இது வந்து மொழிகளை கடந்து பேசப்படுகிற ஒரு படமாக இருக்கிறது. ஏன்னா இதனுடைய ஓப்பனிங் சீனே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி அன்போட காதலன் நான் அப்படின்னு சொல்லி குணா படத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு காட்சி, அதாவது கமலஹாசனும் கதாநாயகியும் இடம்பெறக்கூடிய அந்த காட்சி என்பது ஒரு கோட்டோவியம் போல, ஒரு டிராயிங் மாதிரி, ஒரு அனிமேஷன் பிக்சர் மாதிரி வந்து அந்த ஓப்பனிங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துதுங்க. இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வெளியான இந்த திரைப்படம் கூட எங்கேயுமே மொழி மாற்றம் செய்யப்படலை. என்ன ஆஸ் இட் இஸ் அப்படியோ கேரக்டர்ஸ் தமிழில் பேசுதா தமிழில் பேசுது, மலையாளமா மலையாளமா. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அதாவது ஒரு பன்முக கலாச்சாரத்தை வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ அந்த வகையில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதையெல்லாம் கடந்து, அதாவது மொழி தடைகளை கடந்து எல்லாருமே ஒன்று என்கிற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கிறத பார்க்குறேங்க. சரி, இனி நேராக கதைக்குள்ளே வருவோம். இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னா, ஒரு யங்ஸ்டர்ஸ். சரிங்களா? ஒரு 9 ஒருத்தரோட சேர்ந்து ஒரு மொத்தம் ஒரு 10 பேர் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து இவங்க சின்ன வயசுலேருந்து அப்படியே ஒரு நண்பர்களாக பழகிட்டுருக்காங்க. அவங்க வாலிப நாட்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப அட்ராசிட்டிஸ், எப்போவுமே யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே சின்ன சின்ன குறும்புலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்களும் வந்து ஒரு குறும்பு பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு அட்டகாசமான யங்ஸ்டர் தான். இப்போ ஒரு கல்யாண வீடு அப்படின்னு சொன்னால் கூட அங்கே நிறைய ஃபன் பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, புரியுதுங்களா? இன்னும் வந்து இந்த கயிறுத்தல் போட்டி அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இழுப்பாங்க, கீழே விழுவாங்க, எழும்புவாங்க, அப்படின்ற ரொம்ப ஃபன்னாக வந்து இவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கும். ஜாலியாக மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னாவே ரொம்ப ஃபன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், யூத். சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம சுற்றுலா போகலாம், நம்ம ஒரு சுற்றி பார்க்கலாம், வாங்க வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது கொடைக்கானலுக்கு வந்து வராங்க இவங்க. அப்படி வந்து ஒரு வேனை பிடிச்சிட்டு ஒரு ஜீப் மாதிரி, ஒரு டெம்போ ட்ராவலர் மாதிரி அப்படின்னு வச்சுக்கங்களேன், ஒரு வண்டி, ஒரு ஜீப் மாதிரி ஒரு வண்டி. சரிங்களா? டாடா சுமோ மாதிரி ஒரு வண்டியை பிடிச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் ஏறி வந்து வர்றாங்க. அவங்க வருகின்ற பொழுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வர வழியில் இப்போது வழக்கமாக தெரியும் இளைஞர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஏதோ சந்தோஷத்துக்காக சிலர் வந்து குடிப்பாங்க. சரிங்களா? மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கும் எல்லாருக்கெல்லாம், ஒரு சிலருக்கு இருக்கும். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அவங்க வாந்தி எடுக்கிறது, அதுக்கப்புறம் டிரைவர் வந்து அந்த காரை கழுவுறதுலேருந்து எல்லாமே வந்து நேச்சுரலாக அப்படியே இருக்கும். சினிமா தானே எங்கே இருக்காது? இப்போ ஒயின் ஷாப்பில் போயிட்டு ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சரக்கு, ஒரு ஆல்கஹால் வாங்குறாங்கன்னா அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிப்பான் பாருங்கள், தள்ளி விடுவான். இதெல்லாம் கூட யதார்த்தமான ஒரு கதாபாத்திரமாக அமைந்திருக்கிறத பார்க்கலாம். எங்கேயுமே வந்து சினிமாத்தனம் என்பது துளி கூட இல்லாமல் இந்த கதை வந்து அப்படி நகர்ந்து போயிட்டுருக்கோம். அப்போ கொடைக்கானலில் வர்றாங்க, அந்த குணா கேவ் அப்படின்னு சொல்லி, அந்த குணா கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களால் வந்து பெயர் வைக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே வந்தோன்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே வழக்கமாக ஒரு போர்டு வச்சுருக்காங்க, ரெஸ்ட்ரிக்டட், இந்த பகுதிக்குள்ளே யாரும் போகக்கூடாது. யங்ஸ்டர்ஸ் அப்படின்னாவே எல்லாருக்கும் என்ன தோணும், எங்கே நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லுமோ அங்கே தான் போகணும்னு அப்படின்னு சொல்லி ஒரு த்ரில்லிங் எதிர்பார்ப்பாங்க யங்ஸ்டர்ஸ். அந்த மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து போகிறாங்க. உள்ளே போகிறவங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அதில் எல்லாருமே அப்படியே வரிசையாக போயிட்டுருக்காங்க உள்ளே. அந்த 9 நண்பர்களும் உள்ளே போகும்போது திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு குழிக்குள்ளே வந்து விழுந்துடுறாரு. தேடி பார்க்குறேன் எங்கே விழுந்தானோ, அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டான். அந்த குழி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 அடி ஆழம் உள்ள ஒரு குழி அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ என் ஃப்ரெண்டு வந்து உள்ளே விழுந்துட்டானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பதை பதைச்சு போகிறாங்க. சரிங்களா? ஓடி போகிறாங்க, போலீஸை தேடுறாங்க, ஃபாரஸ்ட் கார்டை தேடுறாங்க, எப்படியாவது அந்த நண்பனை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய முயற்சி வந்து எடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு பக்கம் இருக்குங்க. சரிங்களா? இந்த கதையினுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழிக்குள்ளே விழக்கூடிய அந்த சுபாஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்படின்னா, அவர் சின்ன வயசில் அவருக்கு வந்து அடிக்கடி ஒரு கனவு வரும், எங்கேயோ ஒரு இடத்துல இந்த விழுற மாதிரி, உடனே பயந்து போய் அழுவார், அவங்க அம்மா பக்கத்தில் படுத்துப்பார். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சுபாஷ் அப்படின்னு, அவர் தான் இந்த குழிக்குள்ளேயும் விழுந்திருப்பார். இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே தண்ணிக்குள்ளே குதித்து விளையாடுவாங்க,
ஆனால் இவர் மட்டும் என்னென்னா எல்லாரும் குதிச்சாலே இவர் மட்டும் குதிக்க மாட்டார், கடைசியாக தான் இவர் குதிப்பார், கொஞ்சம் பயம் என்பது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்பப்போ இவன் ஏதோ ஒரு குழியில் விழுந்து ஒரு தவிக்கிற மாதிரியான ஒரு சிந்தனை என்பது, ஒரு கனவு ஓட்டம் என்பது இவனுக்குள்ளே இருக்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆள் தான் வந்து உள்ளே குதிக்கிறான். சரிங்களா, இதில் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட்சியில் சட்டையில் அழுக்கே படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அப்படி ஒரு மாதிரியான கேரக்டர். ஆனால் குழிக்குள்ளே விழுந்த நண்பன் வந்து காப்பாற்றணும் அப்படின்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலண்டியர் பண்ணுவார் பாருங்கள், அதெல்லாம் வந்து ரொம்ப கிளாசிக்கான ஒரு காட்சியாக இருக்கும். ஆனால் போலீஸ்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணி அந்த உள்ளே இருக்கிறவன் இழுக்கணும், எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு முயற்சிகள் பண்ணுவாங்க. ஆனால் அது எதுவுமே வந்து சாத்தியப்படாது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே அவங்களால கயிறு தீந்து போச்சு, இதுக்கு மேலே கயிறு விட முடியாது, போக முடியாது, யார் இறங்குறது இப்படின்னு பல்வேறு விதமான கன்ஃபியூஷன் இருக்கும்போது அப்போ அந்த குட்டன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உள்ளே இறங்குறாரு. அப்போ கயிறு தீந்தால் கூட கவலை இல்லைங்க, அதில் ஒரு நாட் போட்டு கூட இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாரு. அதில் ரொம்ப ரொம்ப பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து ஆரம்பத்தில் வந்து கயிறு இழுக்கிற போட்டியில் இவங்க கலந்துக்கும் போது எல்லா நண்பர்களும் ஒன்று சேர்ந்து அந்த கயிறை வந்து இழுப்பாங்களோ, அதே போல் குட்டன் வந்து உள்ளே போயிட்டே இருப்பார், அவரை வந்து இழுத்து பிடிக்கிறது, உள்ளே தள்ளுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு முயற்சி. அதாவது அந்த குழிக்குள்ளே விழுந்த பிறகு என்ன அடுத்து நடக்கும்னு தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதைப்பதைப்போடு அவர் அந்த காட்சிகள் வந்து நகர்ந்து போகிறத பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் இதுக்குள்ளே வர்றதை பார்க்குறோம். சரிங்களா, இது வந்து ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இதற்காக வந்து அந்த குழியில் விழுந்து காப்பாற்றினவருக்கு வந்து தேசிய விருதுலாம் கொடுத்தாங்க அப்படின்றது அது ஒரு தனி கதை, அது உண்மை சம்பவம். ஏன்னா உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிருந்ததுனால அது ஒரு விஷயமா இருக்கிறத வந்து பார்க்குறோம். இதில் காவலர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி உள்ளே வந்து அந்த நண்பர்களில் ஒருவன் தான் உள்ளே இறங்கி போகிறான். கடைசி வரைக்கும் போய் பாறைக்குள்ளெலாம் உடம்பெல்லாம் ஒராசி போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே சத்தம் கேட்குது. அந்த உயிரோடு அவன் இருக்கிறான் அப்படின்போது குழிக்கு முன்னாடி இறங்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சத்தம் கேட்டுரும், அதை வச்சு தான் வந்து உள்ளே இறங்கி போவாங்க. ஏன்னா யாருமே உள்ளே இறங்க முன் வர மாட்டாங்க, போலீஸ்காரங்க முன் வர மாட்டாங்க, அதே போல் ஃபாரஸ்ட் கார்டு யாரும் இல்லை, லோக்கல் பீப்புள் யாருமே உள்ளே இறங்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு டெவில்ஸ் கிச்சன், அங்கே போய் யாராவது உள்ளே போய் இறங்குவாங்களா, யாருமே இறங்க மாட்டாங்க. ஆனால் உயிர் காப்பான் தோழன், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்னால் இப்படி தாங்க இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஷிப், உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி நண்பர்கள் நட்பை வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அப்போ கண்மணி அன்போடு காதலன் அப்படின்றது வந்து ஒரு காதலுக்காக எழுதப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். இளையராஜாவுடைய அற்புதமான ஒரு இன்னிசை, அந்த மெலடியப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை வந்து தூண்டி விட்டுருக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ முழுக்க முழுக்க இது வந்து தமிழ் படமா, மலையாள படமா, இல்லை இளையராஜாவோட மியூசிக்கல் ஆதிக்கமா, இல்லை கமல்ஹாசனுடைய வாய்ஸா, ரொம்ப ரொம்ப மாசாக கிளாசிக்காக வந்து இந்த படம் வந்து போயிட்டே இருக்கிறத வந்து பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே போயிட்டுருக்கார், எல்லாருக்குமே பயங்கர த்ரில்லிங், ஏதாவது காப்பாற்றிடுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக உள்ளே போகிறார். உள்ளே போகணுன்னு அங்கே அப்படியே படுத்து கிடக்கிறாரு, அடிபட்டு அந்த சேறு சகதி ரத்த வெள்ளத்தில் அப்படி மறந்து கிடப்பான். யார், சுபாஷ். மேலே இருந்தவங்க கத்துவாங்க சுபாஷ்னு கத்துறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, நெஞ்சை வந்து அப்படியே உருக்குவதாக அமைந்திருக்கும். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எந்த குத்தாட்டம் இல்லை, எந்த டான்ஸ் இல்லை, தேவையில்லாத எந்த இடை செருகல் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அன்வான்ட் திங்ஸ் இல்லாமல் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. அது இல்லாமல் வந்து தியேட்டரில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அந்த லாங்குவேஜே அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, மலையாள மொழி வந்து பார்க்குறாங்க, ரொம்ப வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க, கைத்தட்டி ரசிக்கிறாங்க இந்த படத்தை பார்க்கின்ற போது. அப்போ உள்ளே இறங்கி அவன் பார்த்துட்டான், தூக்கிட்டு மேலே கொண்டு வர நினைக்கும் போது அதில் படக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸு, அப்புறம் வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த கண்மணி அன்போடு காதலன் இந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் லைன்னா, அபிராமியே தாலாட்டும் சாமியே நீ தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரியை கேட்கும்போது தியேட்டரில் இருக்கிறவங்களாம் அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அப்படியே கைத்தட்டுறாங்க தன்னை மறந்து. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு வந்து ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் வந்து வலிமை சேர்த்தது இளையராஜா சாருடைய அற்புதமான ஒரு இசை. உண்மையிலே நம்மளாம் ரொம்ப பெருமைப்படணும், ஏன்னா கமல்ஹாசன் சாருடைய நடிப்பு, இளையராஜா சாருடைய விஷயம் வந்து இன்னை வரைக்கும் அதை ஆதிக்கத்தை செலுத்துது. கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக வந்து இன்றைக்கி ஒரு பிடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா லாங்குவேஜ் பேரியர்ஸை கடந்து மொழிகளை உடைச்சிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சினிமா எல்லாரையும் ஒன்று சேர்க்குது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த படம் வந்து இப்போ திரையிடப்பட்ட இடங்கள்லாம் ஓஹோன்னு ஓடிட்டுருக்கு. சரிங்களா, அப்போ ரொம்ப எளிமையான ஒரு கதை தான்,
ஒரு குடியில் விழுந்தவரை ஒரு நண்பர்கள் சேர்ந்து காப்பாற்றுறாங்க, சரிங்களா? அதை வந்து எவ்வளோ ரம்மியமாக, ரொம்ப இயல்பாக, யதார்த்தமாக சொல்லணுமோ அதை அழகாக சொல்லியிருக்கிறாரு. அந்த சுபாஷ் அப்படின்னு அந்த கத்துற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, சபாஷ் போட வைக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திரைக்காவியம் மஞ்சுமல் பாய்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விங்ஸ் டு வின். சப்ஸ்கிரைப் விங்ஸ் டு வின்.